நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். இன்று நாங்கள் தரம் 3 தமிழ்மொழி என்னும் பாடத்தில் படம் பார்த்து வாக்கியம் அமைத்தல் என்பது தொடர்பாக கலந்துரையாட போகின்றோம். அதாவது பிள்ளைகளே, படம் பார்த்து வாக்கியம் அமைக்கும் போது திணை, பால், எண், இடம் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அத்தோடு நிறுத்தக்குறிகளை உரிய இடங்களில் இடுவது தொடர்பாகவும் நான் உங்களுடன் கலந்துரையாடப் போகின்றேன். பாருங்கள், பல்வேறு புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று நான் உங்களுக்கு அழகான ஒரு புகைப்படத்தை காட்ட இருக்கின்றேன். பாருங்கள், வடிவாக உற்று நோக்குங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரிகின்றது? பெரிய மரம் தெரிகின்றது தானே? தவளை நீருக்குள் பாய்கின்றது, மீன் நீந்துகின்றது, ஆமையும் நீரினுள் செல்கின்றது. பாருங்கள், குளம். குளத்தின் அருகில் ஒரு பாறை ஒன்று காணப்படுகின்றது. சூரியன் உதிக்கின்றது. இவ்வளவு அழகான ஒரு காட்சி. பாருங்கள், நான் திருப்பி சொல்கின்றேன். தவளை பாய்கின்றது, மீன் நீந்துகின்றது, ஆமையும் செல்கின்றது. இப்பொழுது நான் கூறுகின்ற வாக்கியங்கள் அனைத்துமே நிகழ்காலத்தில் உள்ளன. சொற்கள் பாருங்கள், நீந்துகின்றன, பாய்கின்றது, செல்கின்றது. இப்பொழுது நீங்கள் என்னும் ஒரு படம் பார்க்க போகிறீர்கள். இந்த படத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தெரிகின்றது? ஆகா, அழகான ஒரு படம். பாருங்கள், குருவி தன்னுடைய குருவி குஞ்சுக்கு உணவை அன்போடு கொடுக்கின்றது, பாசத்தோடு உணவு வழங்குது. வடிவா பாருங்கள், இதை பார்த்து இப்படித்தான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. அம்மாவும் எனக்கு இப்படித்தான் உணவு தருவா. பாருங்கள் பிள்ளைகளே, அழகான ஒரு படம். குருவி தன் குஞ்சுக்கு உணவை ஊட்டுகின்றது. இப்படித்தான் உங்களுக்கும் உங்களோட அம்மா அழகாக உணவை ஊட்டுவர். பாருங்கள், ஊட்டுகின்றது. இது நிகழ்காலத்தில் அமைகின்றது. சொற்கள் படம் பார்த்து எழுதும்போது நிகழ்காலத்தில் அமைய வேண்டும். நல்லது. அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு படம் காட்டப்போகின்றேன். அதனை வடிவாக அவதானியுங்கள். பாருங்கள் பிள்ளைகளே, அழகான ஒரு படம். இதில் உங்களுக்கு என்ன தெரிகின்றது? எனக்கு தெரிகின்றது சில உருவங்கள். நீங்களும் எனக்கு சொல்ல போறீங்க. பழங்கள் இருக்கின்றது. பழம் எதிலே இருக்கின்றது? வண்டியில் இருக்கின்றது. வண்டி எங்கே நிற்கின்றது? பாதையின் ஓரத்தில் நிற்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், பழவண்டி பாதையின் ஓரத்தில் நிற்கின்றது. நான் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கியங்களும் நிகழ்காலத்தில் அமைந்த வாக்கியங்களாக அமைகின்றன. மிகவும் உன்னிப்பாக அவதானியுங்கள் பிள்ளைகள். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? ஆஹா, இரண்டு பேர் நிற்கின. பாருங்கள், பழத்தை பார்க்கின்றார்கள். ஏதோ சம்பாஷணை அது சொல்கிறார்கள். வழமையாக நீங்கள் பாதையில் பெற்றோருடன் போயிருப்பீர்கள். பாதையோரத்தில் பழங்களை விற்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். பழத்தை எடுத்து நல்ல பழம், சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்லுவீங்கள் தானே. அப்படி அவர்களுக்கிடையில் ஏதோ ஒரு சம்பாஷணை நடக்கின்றது. அதை வியாபாரி பார்த்து கொண்டிருக்கின்றார். வியாபாரி பார்க்கிற மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நிகழ்காலத்தில் வாக்கியம் அமைக்கப்படுகின்றது. சரி பிள்ளைகளே, இந்த நீங்கள் கண்ட விடயங்களை வாக்கியங்களாக அமைப்போம். எழுதிக்கொள்ளுங்கள். பாருங்கள், ஒரு மரம் நிற்கின்றது, பனைமரம். அதன் இலைகளை பாருங்கள், காய்ந்திருக்கின்றது. காய்ந்த ஓலை, காவோலைன்னு சொல்லுவினம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. காய்ந்த ஓலை காணப்படுகின்றது. பாருங்கள், இரண்டு அழகான குடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. நிறக்குடைகள், இரண்டு குடைகள் இருக்கின்றது. இவ்வாறான சில விடயங்களை உன்னிப்பாக அவதானியுங்கள் பிள்ளைகள். அதற்கு பிறகு வாக்கியங்களை நீங்கள் எழுதி கொள்ளுவோம். பாதையோரத்தில் பல வண்டி நிற்கின்றது. பாதையோரத்தில் பல வண்டி நிற்கின்றது நிகழ்காலத்திலே கூறுகின்றேன்.
இரண்டாவது வசனம், பழ வியாபாரி வண்டியில் பழங்களை விற்கின்றார். அங்கே இருந்தவர் பார்த்தீங்களானே, பல வகையான பழங்கள் காணப்படுகின்றன. பார்த்தனீங்கள் தானே பிள்ளைகள், ஆப்பிள் பழம் இருந்தது, மாம்பழம் இருந்தது, வாழைப்பழம் இருந்தது, இப்படி பல வகையான பழங்களை நாங்கள் பார்த்தனாங்க. அடுத்து பாருங்கள், பனை மரத்தின் ஓலைகள் காய்ந்து காணப்படுகின்றன. பார்த்தனாங்கள், காய்ந்து போயிருந்தது. அடுத்தது வர்ணக்குடைகள் அழகாக காட்சி தருகின்றன. இரண்டு வர்ணக்குடைகள் இருந்தது, நல்ல அழகான நிறங்கள்ல இருந்தது, அழகாக காட்சி தருகின்றன. பழங்களை வாங்குவதற்காக இருவர் நிற்கின்றனர். பார்த்தனாங்கள், என்ன ரெண்டு பேர் ஏதோ சம்பாஷணை செய்து கொண்டிருந்தவர்கள். அடுத்த படத்தை பாருங்கள் பிள்ளைகள், என்ன நடக்கின்றது? இதில் என்ன நடக்கின்றது? ஆசிரியர் பட்டம் ஏற்றுகின்றார். கீழே பாருங்கோ, சின்ன பிள்ளைகள், சிறுமிகள், சிறுமிகள் நிற்கின்றனர். அழகழகான ஆடைகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக அவர்கள் நிற்கின்றார்கள். பார்க்கின்றீர்கள் தானே பிள்ளைகள், வடிவா பாருங்கோ, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் அதில் விளையாடி கொண்டு நிற்கணும். ரைட், இந்த படத்தை பார்த்துட்டீங்கள். இனி இந்த படத்தை வைத்து கொண்டு வாக்கியம் எப்படி எழுதணும்? நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். அதே நேரம் பிள்ளைகள் கவனியுங்கோ, இதில் சிறுமிகள் நிற்கணும். சிறுமிகள், சிறுமிகள் ஒருமையா பெண்மையா? பெண்மையன் கணக்க பேர் நிற்கணும். அப்போ சிறுமிகள் என்ன செய்யணும்டா, அதுவும் பயனிலையும் பெண்மையில் வரணும். பாருங்கள் பிள்ளைகள், ஆசிரியர் சிறுமிகளுடன் பட்டம் ஏற்றுகின்றார். ஆசிரியர் என்ன செய்கிறார்? சிறுமிகளோட பட்டம் விடுறார். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா? உங்களுடைய ஆசிரியரோடு நீங்கள் பட்டம் விட்டுருப்பீங்க. சிறுமிகள் பட்டம் விட்டு விளையாடுகின்றார்கள். எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுகிறீர்கள் பாருங்கள் பிள்ளைகள். சிறுமிகள் வண்ணமயமாக காட்சி தருகின்றார்கள். அழகழகான ஆடைகள் போட்டு வண்ணமயமாக காட்சி தருகின்றார்கள். பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வளோ அழகாக அவர்கள் சந்தோஷமாக பட்டம் விடுகிறார்கள் என்று. இப்பொழுது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு படம் காட்டப்போகின்றேன். அது எப்படி என்று பாருங்கள். திராட்சை குலைகள் எப்படி இருக்கின்றது? எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்குது என்ன? பாருங்கள், திராட்சை பழங்கள் குலை குலையாக தொங்குகின்றன. நிறைய நிறைய இருக்கு என்ன? அப்போ நாங்கள் எப்படி எழுதுவோம்? குலை குலையாக தொங்குகின்றன. நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். கட்டாயம் நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். எப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். கொடியில் திராட்சை பழங்கள் குலை குலையாக தொங்குகின்றன. நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. திராட்சை பழங்கள் நிறைய என்றபடியால் தொங்குகின்றன. வசன முடிவும் அப்படித்தான் வருது. திராட்சை பழங்கள் பச்சை நிறமாக காட்சி அளிக்கின்றன. பச்சை நிறமாகத்தான் இருக்கின்றது. பாருங்கள், இன்னும் ஒரு படம் உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கும். வீதியில் வாகனத்தில் நீங்கள் போயிருப்பீங்க அப்படித்தானே? ஓ, போகைகளை பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் சாலையோரங்களில் வீதி குறியீடுகள் இருக்கும். அதே நேரம் மின்சார கம்பங்கள் இருக்கும். இவ்வாறெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு வாக்கியம் ஞாபகம் வர வேண்டும். வீதியில் வாகனம் செல்கின்றது. ஒரு வாகனம்தான் போகின்றது. வீதியில் வாகனம் செல்கின்றது. இப்போ சென்று கொண்டிருக்கின்றது. பாதை ஓரத்தில் வீதி குறியீடு காட்டப்பட்டிருக்குது. பாருங்கள், ஒரு ஸ்டாண்டில் வீதி குறியீடு. கவனமாக பாருங்கள், வீதியில் போய்க்க கட்டாயம் வீதியில் ஒரு குறியீட்டு பலகை இருக்கும். குறியீடு காட்டப்படுகின்றது. ஆகவே நீங்கள் வாக்கியத்தில் எழுத போறீங்கள். எப்படி எழுதுவீங்கள் பாருங்கள். வீதியில் வாகனம் செல்கின்றது. இப்போ சென்று கொண்டிருக்கின்றது நிகழ்காலம். பாதையோரத்தில் மின் கம்பங்கள் காணப்படுகின்றன. பார்த்தீங்கள் தானே பிள்ளைகள், மின்கம்பம் இருக்கின்றது. வீதியோரத்தில் போக்குவரத்து குறியீடுகள் காணப்படுகின்றன. போக்குவரத்து குறியீடும் காணப்படுகின்றது. காணப்படுகின்றன என்று நீங்கள் எழுத வேண்டும். வாக்கிய அமைப்பு நிகழ்காலத்தில் அமைந்திருக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல போகின்றேன், வாக்கியங்களை அமைக்கும் போது தொடக்கம் எவ்வாறு வருகின்றதோ முடிவும் அவ்வாறு. அதற்குரிய ஒருமை என்றால் ஒருமையாகவும், பன்மை வாக்கியமாக இருப்பின் அந்த வாக்கியம் பன்மையாகவும் பயனிலே முடிய வேண்டும். இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு ஒரு படம் காட்டுகின்றேன்.
பாருங்கள், நிறைய யானைகள் இவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்கள் தானே. நிறைய யானைகள் போகுது, பக்கத்தில் ஒரு குளம். ஆ, இதை பார்த்தோன்னு இந்த இடத்துக்கு எங்களுக்கு போகணும் போல இருக்கா இல்லையா? பாருங்கள் பிள்ளைகள், இந்த யானைகள் அழகாக போகின, கூட்டமாக போகினம் என்ன, பக்கத்தில் நீர்நிலை இருக்குது, அவர்கள் சந்தோஷமாக போகினம், சரிதானே? பார்ப்போம் இந்த யானைகளுடைய படத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வாக்கியம் எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போமா? ரைட், பார்ப்போம். யானைகள் சுதந்திரமாக திரிகின்றன. ஓ, தங்களோட பாட்டில் சுதந்திரமாக திரிகின்றன. யானை நீர்நிலைக்கு செல்கின்றன. இந்த வாக்கியம் சரியா? இல்லை, பிழை. ஏன் பிழை? யானை என்பது ஒருமை, ஒரு யானை. இங்கே ஒரு யானை இருக்குதோ? இல்லை, நிறைய யானைகள் இருக்குது. ஆகவே யானைகள் என்று எழுத வேண்டும். யானைகள் நீர்நிலைக்கு செல்கின்றன, இதுதான் சரியான வாக்கியம். பாருங்கள், கீழே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. யானைகள் நீர்நிலைக்கு செல்கின்றன, யானைகள் பன்மை, ஆகவே செல்கின்றன என்று எழுதப்பட வேண்டும். யானை என்று வந்தால் செல்கின்றது. ஆனால் இதில் ஒரு யானை இருக்கா? இல்லை, நிறைய யானைகள் இருக்கு. ஆகவே யானைகள் இரண்டாவது வாக்கியம்தான் சரி. அடுத்தது பாருங்க, மூன்றாவது வாக்கியம். யானைகள் கூட்டமாக செல்லும். ஓ, செல்லும். ஆனால் படத்தில் எப்படி இருக்கு? நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். யானைகள் கூட்டமாக செல்கின்றன, சரிதானே பிள்ளைகள்? நிகழ்கால வாக்கியம் நீங்கள் எழுத வேண்டும். பாருங்க, உங்களுக்கு அடுத்து ஒரு படம் காட்டுகின்றேன். அதை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கும் எவ்வாறு வாக்கியம் அமைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஆடுகள் கூட்டமாக ஓடுகின்றது, பிழை. ஏன் ஆடுகள் என்ன செய்யும்? ஓடுகின்றன. இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நிகழ்காலம். ஆடுகள் கூட்டமாக ஓடுகின்றன, சரிதானே பிள்ளைகள்? அடுத்தவன் பாருங்க, ஒரு கொக்கு குளத்துல நிற்குது, சரிதானே? கொக்கு குளக்கரையில் நிற்கும், வளமையா நிற்கும். ஆனால் இந்த படத்தில் என்னது நிற்கும் என்று போடலாமோ? நான் படம் பார்க்கிறேன், வாக்கியம் எழுதுறேன். ஆகவே நிகழ்காலத்தில் எழுத வேண்டும், கட்டாயம். ஆகவே எப்படி எழுதுவீங்கள்? கொக்கு குளக்கரையில் நிற்கின்றது. விளங்குதானே பிள்ளைகள்? கொக்கு குளக்கரையில் நிற்கின்றது, இப்போ நிற்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், ஒரு குளம், அதில் கொக்கு நிற்கின்றது, உங்களுக்கு தெரிகின்றது தானே? ஆம், கொக்கு குளக்கரையில் நிற்கும், வளமையாக கொக்கு குளக்கரையில் தான் நிற்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நாங்கள் என்ன காலத்தில் எழுத வேண்டும்? நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். ஆகவே கொக்கு குளக்கரையில் நிற்கின்றது நிகழ்காலத்தில் வர வேண்டும். அதனை மிக அவதானமாக பாருங்கள் பிள்ளைகள். இப்பொழுது நான் அடுத்த படம் காட்டுகின்றேன். ஏற்கனவே இந்த படம் உங்களுக்கு பார்த்துட்டோம், நான் காட்டியிருக்கின்றேன். குருவி தன் குஞ்சுக்கு உணவை கொடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு தானே பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். அப்போ கொடுத்ததென்று வருமா? வராது. அப்போ எப்படி வரும்? குருவி தன் குஞ்சுக்கு உணவை கொடுக்கின்றது, இப்போ கொடுத்து கொண்டிருக்கின்றது, நிகழ்காலம். அடுத்த படத்தை பாருங்கள் பிள்ளைகள். சிங்கம் பார்த்தோன்னே, சிங்கம், சிங்கம் அழகாக இருக்கணும். பாருங்கள் பிள்ளைகள், வாக்கியத்தை பார்ப்போம். இரண்டு சிங்கங்கள் அருகருகே அமர்ந்திருந்தன. அமர்ந்திருந்தன எப்போ? அது அமர்ந்திருந்தன முதல். ஆனால் இப்போ நாங்கள் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது எப்படி எழுதுவோம்? இரண்டு சிங்கங்கள் அருகருகே அமர்ந்திருக்கின்றன. இப்போ நீங்கள் பார்க்கின்றீர்கள், சிங்கங்கள் அமர்ந்திருக்கின்றன, பார்த்து வாக்கியம் எழுத வேண்டும். அடுத்த விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள், இது உங்களுக்குரிய நேரம். சரியான வாக்கியங்களை தெரிவு செய்வோம். எது சரியான வாக்கியம்? இவ்வளத்தை நீங்கள் இப்போ பார்த்திருப்பீர்கள். இதில் எது சரியான வாக்கியம் என்பதை நாங்கள் தெரிவு செய்வோம். பாருங்கள் பிள்ளைகள், வடிவாக பாருங்கள். என்ன தெரிகின்றது? சூரியன் மறைகின்றது போல எனக்கு தெரிகின்றது. உங்களுக்கு தெரிகின்றதா? பார்ப்போம், வாக்கியத்தை பார்ப்போம். சூரியன் மேற்கு வானில் மறைந்தான். மறைந்தான் என்று வருமா? வராது. ஏன் மறைந்தான்? என்ன காலம்? இறந்த காலம்.
இப்பொழுது நாங்கள் படத்தை பார்க்கின்றோம், அது நிகழ்காலத்தில் வர வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே பாருங்கள், சூரியன் மேற்கு வானில் மறைந்து கொண்டிருக்கின்றான். அது சரியான விடயம். அடுத்த விடயத்தை பாருங்கள், சூரியன் மேற்கு வானில் மறைவான். ஓ, மறைவான், அவன் நாளைக்கு மறைவான். ஆனால் இப்பொழுது வானில் மறைகின்றான். சரிதானே? ஆகவே சரியான விடை இரண்டாவது. அடுத்த வினாவுக்கு செல் பாருங்கள். ஆகா, கிளி, பச்சை கிளி. இந்த பச்சை கிளியை பார்த்தோன்னு ஆகா நல்ல வடிவாக இருக்கின்றது என்று சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. அதுக்குரிய வாக்கியம் எப்படி எழுதுவீங்கள் பாருங்கள். கிளிகள் மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றன. கிளிகள் அமர்ந்திருக்கின்றன. ஆனால் படத்தில் கிளிகள் இருக்கோ? இல்லை, ஒரே ஒரு கிளி தான் இருக்கு. அப்போ இந்த வாக்கியம் சரியோ? பிழை. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். கிளி மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றன, பிழை. ஏன் பிழை? கிளி உண்டு, ஒரே ஒரு கிளி. அப்போ கிளி அமர்ந்திருக்கின்றது என்று வர வேண்டும். அமர்ந்திருக்கின்றன வருமோ? இல்லை. ஏன்? அது பெண்மையாக இருக்கின்றது. கிளிகள் என்றால் அமர்ந்திருக்கின்றன, ஆனால் இதில் இருக்கின்றது ஒரே ஒரு கிளி. ஆகவே கிளி மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றது சரியான விடை. விடையை பார்ப்போமா பிள்ளைகள்? என்ன விடை என்று பார்ப்போமா? நீங்கள் எத்தனையா அதை விட போட்டீங்கள்? மூன்றாவது விடை சரியான விடை. பார்த்தீர்களா பிள்ளைகளே? உங்களுக்கு விடை தெரிந்துட்டு, கிளி மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்ல போகின்றோம். பார்ப்போமா? சரி, இடைவெளி நிரப்ப போகிறோம். இடைவெளி சரியான விடையை நீங்கள் போட போகிறீங்க. இவ்வளோ நேரம் படித்ததை வைத்துக்கொண்டு நீங்கள் விடை எழுத போகிறீர்கள். பாருங்கள், ஆண்மையில் தோகை விரித்து என்ன வரும்? ஆடுகின்றது. சரிதானே? ஆண்மையில் தோகை விரித்து ஆடுகின்றது. பெண்மையில் தோகை விரித்து ஆடாது, ஆண்மையில் தான் ஆடும். ஆகவே படத்தை பார்த்து எழுதப் போகின்றோம், ஆண்மையில் தோகை விரித்து ஆடுகின்றது. நீங்கள் சொன்னது சரிதானா? சரி. அடுத்ததை பார்ப்போம். பாருங்கள், குருவி ஒரு பாத்திரத்தில், பறவை பாத்திரத்தின் விளிம்பில் அமர்ந்திருக்கின்றது. அமர்ந்திருக்கின்றது இப்பொழுது. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த விடயம், புறா அங்கும் இங்கும் இப்படி இப்படி பார்க்குது. புறா அங்கும் இங்கும் பார்க்கின்றது. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது, நிகழ்காலம். ஏன் புறா ஒருமை பார்க்கின்றது? அது முடிய வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு படம் வடிவாக அவதானியுங்கள். என்ன போகின்றது அதில்? பசுக்கள் கூட்டமாக போகின்றது. ஏன்னா அப்போ நீங்கள் எழுத போறீங்கள், பசுக்கள் கூட்டமாக செல்கின்றன. சரிதானே? ரைட், செல்கின்றன. இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன, நிகழ்காலத்தில் எழுதப்பட வேண்டும். ஏன்? பசுக்கள் பெண்மை, ஆகவே செல்கின்றனையும் பெண்மையில் கூறப்பட வேண்டும். ஆகவே பசுக்கள் கூட்டமாக செல்கின்றன. அடுத்த விடயத்தை பார்ப்போம் பிள்ளைகள். குருவி இப்படியே இருக்கிற, ஏன்னா நீங்களும் இப்போ பார்த்துக்கொண்டு இப்படியே இருப்பீங்க, குருவி மாதிரியோ. பார்ப்போம், கற்பாறையின் மேல் அமர்ந்திருக்கின்றது. எது? சிட்டுக்குருவி. ஒரு குருவி கற்பாறையின் மேல் அமர்ந்திருக்கின்றது. சரிதான், இப்போ அமர்ந்து கொண்டு இருக்கின்றது, அது எது? சிட்டுக்குருவி. அதையும் ஒருமையில் எழுத வேண்டும். அமர்ந்திருக்கின்றது வந்து ஒருமையான சொல், ஆகவே சிட்டுக்குருவியும் ஒருமையில் எழுதப்பட வேண்டும். இன்று நாங்கள் படித்த பாடங்களை மீண்டும் ஒரு தரம் சொல்கின்றேன், கேளுங்கள். எழுவாய் பயனிலை தொடர்பு. எழுவாய நாங்கள் ஒருமையில் ஆரம்பித்தால் பயனிலையும் ஒருமையில் முடிய வேண்டும். அடுத்து காலம். முக்கியமாக நான் இன்று கூறினது, படம் பார்த்து நீங்கள் எழுதும்போது நிகழ்காலத்தில் எழுத வேண்டும் என்பதை, அதை மிகவும் அவதானமாக ஞாபகப்படுத்தி வைத்திருங்கள். அடுத்த விடயத்தை பாருங்கள், ஒருமை பன்மை. ஒருமை பன்மை, ஒரு விடயம் பார்த்திருக்கின்றீர்கள், ஒருமையான சொற்கள், அங்கால பன்மை சொற்கள் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன், அதனை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அடுத்த விடயம் நிறுத்தக்குறிகள். வாக்கியம் முடிவுறும் போது
அந்த வாக்கியத்தின் முடிவில் நிறுத்த குறிகள், அதாவது முற்றுப்புள்ளியிட வேண்டும். வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளியிட வேண்டும், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஏற்கனவே முதல் ஒரு படம் போட்டனான், பழங்கள் தொடர்பான மாம்பழம், ஆப்பிள் பழம், தோடம்பழம், அவ்வாறு பல பழங்களை நான் கூறினேன். ஒவ்வொரு பழங்களுக்கு இடையேயும் என்ன புள்ளி போடுவீர்கள், என்ன நிறுத்தக்குறி போடுவீர்கள், காற்புள்ளி போடுவீர்கள். ஆப்பிள் பழம் காற்புள்ளி, தோடம்பழம் காற்புள்ளி, வாழைப்பழம் அப்படி எப்படி போடுவீங்க, சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நிறுத்த குறிகளை மிக அவதானமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய பாடத்தை நீங்கள் மிகவும் சந்தோஷமாக கற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த விடயத்துடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.